இதுவரை நாம் பார்த்த பாசுரங்களில் மார்கழி நோன்பை எப்படி செய்ய வேண்டும், எவற்றையெல்லாம் செய்யக்கூடாது, எல்லோருக்கும் எப்படி மழை பெய்ய வேண்டும், நாமங்களை சொன்னால் நம் பாவங்களை போக்கி எப்படி பெருமாள் அருள் புரிவார் என்று எடுத்துக்கூறினார் ஆண்டாள். அப்பொழுதுதான் பாவ நோன்பை தொடங்குகிறார்கள். அந்த நோன்பு நோக்கும் இடத்திற்கு 10 பெண்கள் வரவில்லை. ஏன் இவர்களை விட்டுவிட்டு நோன்பை நோக்கவில்லை என்றால், சுவையான பொருளை தனித்து அனுபவிக்கக்கூடாது, அதுவும் கண்ணனாகிய இனிய சுவை தனித்து அனுபவிக்கலாமா? வேதம் வல்லார்களை கொண்டு என்பதை பின்பற்றி பாகவத உத்தமர்களை எழுப்புகிறார்கள். முதல் பெண்மணியை எழுப்பும் பாசுரம் 6வது பாசுரம். ஆண்டாள் பாகவதர்களுக்கு சுப்பிரபாதம் பாடுகிறார். ஆண்டாளும் தோழிகளுடன் சென்று அந்த பெண்ணை எழுப்புகிறார். வீட்டிற்குள் இருக்கும் பெண்ணை எழுப்பும்பொழுது அவள் உள்ளிருந்து விடிய வேண்டாமா என்று கேட்டாள். இவர்கள் ஒழுந்து விழுந்து விட்டது என்கிறார்கள். அதற்கு என்ன அடையாளம் என்று அந்த பெண் கேட்டாள். ஆண்டாள் புள்ளும் சிலமனகான், அதாவது பறவைகள் ஒலி எழுப்புகின்றன என்று கூறுகிறாள். அதற்கு அவள், நீங்கள் இரவு முழுவதும் தூங்காமல் இருப்பதை பார்த்து அந்த பறவைகளும் விழுந்து விட்டது என்று ஒலி எழுப்புகின்றன என்றாள். புள்ளரையன் கோயில் வெள்ளை விழுசங்கின் பேரரவங்கெட்டிலையோ. புள்ளென்றால் பறவை, அரையன் என்றால் தலைவன், கோ என்றாலும் தலைவன். பட்சிராஜனுக்கு, அதாவது கரடாழ்வாருக்கு தலைவரான பெருமாளின் கோயிலின் சங்கின் பெரிய சத்தம் கேட்கவில்லையா என்கிறார்கள். அந்த காலத்தில் நல்ல காரியத்திற்கும் சங்கு ஊதுவார்கள். நீங்கள் இப்போ கூட பார்த்துக்கலாம், பல கோயில்களை சங்கு ஊதுகிறாங்களே. வெளிசங்கு, பக்தர்களை அழைக்கும் சங்கு. அதாவது நமக்கு 3 குணங்கள் இருக்கின,
ரஜோ அப்படின்னா காமம் கோபம் வர்றது. தமோ குணம் ஒரு வேலை செய்யாமல் சோம்பேறியாக இருக்குது. அதாவது இரண்டும் இல்லாமல் இருப்பது சத்துவகுணம். இப்போ பார்த்தீங்கன்னா ரஜோகுணத்துக்கு அதனுடைய நிறம் வந்து சிவப்பு, தமோகுணத்தின் நிறம் கருப்பு. இப்போ சத்துவகுணம் வெண்மை. நம்ம என்ன பண்ணோம், ரஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் தவிர்க்கணும். அப்போ என்ன பண்ணோம், நம்ம மனசும் எல்லாமே வெள்ளையாக இருக்கும். அதனால தான் அந்த சங்கருடைய நிறமும் வெள்ளையாக இருக்குது. உள்ள இருக்கிற பொண்ணு என்ன சொல்கிறா, வெள்ளை விழுசங்கு இடக்கையில் கொண்ட விமலன் உரு காட்டான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, அதனால்தான் உங்களுக்கு அப்படி தோன்றது அப்படின்னு சொல்லிட்டான். வெள்ளாய் எழுந்திராய், நீ புதியவளாக இருக்க இல்லையா, உனக்கு இதெல்லாம் தெரியல, அதனால் குழந்தை எழுந்துருமா அப்படின்னு சொல்கிற ஆண்டாள். நம்ம பேய்மொழி நஞ்சுண்டு பூதனை யசோதையைப் போல உருவம் கொண்டு மார்பகத்தில் விஷத்தை தடவிக்கொண்டு கண்ணனுக்கு விஷப்பால் கொடுத்தாள் என்றாள். உடனே அந்த பெண், அது நடந்து முடிந்த கதை, அது எனக்கு தெரியும் என்றால். கள்ளச்சகடம் உதைத்தான், அதாவது மாட்டு வண்டி பக்கத்தில் குழந்தை கண்ணனை விட்டு வைத்திருந்தார்கள். மாட்டு வண்டி சக்கரத்திலேயே சகடாசுரன் இருந்தான். அந்த கிருஷ்ணனை கொல்லத்தான் அவன் வந்தான். ஆனால் அதற்குள் அந்த சகடாசுரனை காலால் உதைத்து கொண்டு விட்டார் கண்ணன். அந்த உள்ளே இருந்த பெண், அதுவும் எனக்கு தெரியுமே, இதுவும் பழைய கதைதானே என்றால். வெள்ளத்து அறவில் துயிலமர்ந்த வித்தினை, வெள்ளம் என்றால் பார்க்கடல், அறவம் என்றால் பாம்பு, வித்து என்றால் அனைத்து உயிர்களையும் படைத்த இந்த நாராயணனே வித்து. உள்ளத்து கொண்டு பார்க்கடலில் யோக நித்திரை கொள்ளும் அந்த நாராயணனை உள்ளத்தில் கொண்டு முனிவர்களும் யோகிகளும், முனிவர்களும் யோகிகளும் அந்த நாராயணை தியானிக்கிறார்கள். முனிவர் என்றால் யார், மனத்தால் இறைவனை தியானிப்பவர்கள். யோகி என்றால் உடலால் கைங்கரியம் செய்பவர்கள். மெல்ல எழுந்து, ஏன் மெல்ல எழுந்திருக்கணும், நம்ம அந்தறியாமல் நமக்குள்ளே நாராயணன் உள்ளே இருக்கார். அதனால் என்ன பண்ணணும், கார்த்தால் எழுந்திருக்கும் போது மெதுவாக எழுந்திருக்கணும், ஏன்னா அந்த பெருமாளுக்கு அதிர்ச்சி வந்துடுமா. ஆனால் பெருமாள் என்ன சொல்லியிருக்கா, எழுந்திருக்கும் போது மெதுவாக எழுந்திருக்கணும், அப்புறம் அரின்னு சொல்லணும், ஏழு தரம் அரின்னு சொல்லணும்னு சொல்லியிருக்கா. உள்ளம் புகுந்து குளிந்தேல ரம்பாவாய், அந்த அரின்ற ஒலி உனக்கு கேட்கலையான்னு கேட்டால், ஓ எனக்கு கேட்குறதே, நான் எழுந்து போய் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவள் கிளம்ப ஆயத்தமாயிட்டாள். ஆண்டாள் தன் ஆச்சாரியரான பெரியாழ்வாரை இந்த பாசுரத்தில் எழுப்புகிறார். இவர் ஏழாவது வரிசையில் இருந்தாலும் பல்லாண்டு பாடித்தால் அவர் பாடல்கள் முதலில் வைக்கப்பட்டன. புள்ளும் சிலமினகான், ஆச்சாரியர்கள் ஞானம் தர்மம் என்று இரண்டு சிறகுகள் பெற்றுள்ளார்கள், அதனால் வானத்தில் சஞ்சரிக்கிறார்கள். நாம் எல்லாம் சிறகு இல்லாதவர்கள், வலுவான சிறகுள்ள அவர்களின் முழக்கம் உன் காதில் விழவில்லையா என்று கேட்கிறார். உள்ளறையன், உள்ளையன் என்றால் அவர் கருணை அடைக்கிறார். பெரியாழ்வார் கருடனின் அம்சம், கருடன் வேத புருஷன், அதுபோல் பெரியாழ்வாரும் வேதங்களில் ஒளி போன்றவர். கோயில் வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவங்கெட்டிலேயோ, கோ என்றால் அரசன், இல்லென்றால் அரண்மனை, அரசன் அரண்மனையில் சங்கநாதம் உனக்கு கேட்கவில்லையா, ஈந்திய சங்கம் எழுத்துவத. பெரியாழ்வார் வேண்டிய வேதங்களை ஓதி இந்த கிளியை கீழே வரவைத்தார், அதாவது பணமுடிப்பை கீழே வரவைத்தார். அந்த வெற்றியை கண்ட பாண்டிய மன்னன் சங்கை எடுத்து ஊதினான். அதை கண்டு எல்லோருமே ஊதினார்கள். எல்லோரும் ஊதினால் ஈந்திய, ஈந்திய என்றால் கூட்டம் என்று பெயர். பிள்ளாய் எழுந்திராய், அதாவது ஒரு பாடிய பல்லாண்டு. பேய்மொழி நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கெடிய காலோச்சி, இது கண்ணன் செய்த அவதார கதைகளை சொல்கிறாள். வெள்ளத்தரவில் துயிலமந்த வித்தினை, அந்த பார்க்கடலில் யோக நித்திரையில் இருக்கும் பரந்தாமனை. உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும், மனதில் முனிவர்களும் யோகிகளும் துதிக்கிறார்கள். அதன முனிவர்கள் யோகிகள், முனிவர்கள் என்றால் எப்போதுமே தியானித்து கொண்டே இருப்பவர்கள். விஷ்ணு சித்தர் என்ன பண்ணியிருந்தார், எப்பவுமே அந்த விஷ்ணுவை மனசில் நினச்சிருந்தார். யோகிகள் யார், சரீரத்தால் தேங்கிரம் பண்ணுறவங்க, அதையும் அவர் பண்ணியிருந்தார்.
அந்த வடபத்திர சாயிக்கு மாலைகள் கட்டி கொடுத்தார் இல்லையா, மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம், பெருமாளை தியானித்து மெல்ல எழுந்து உள்ளம் புகுந்து குளிந்தெழறும் பாவாய், ஆச்சாரியனே எங்கள் அறியாமையை போக்குவார் என்று இந்த பாசுரத்தில் ஆண்டாள் கூறுகிறார். நாம் அடுத்த பாசுரத்தை நாளை பார்ப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஓம் நமோ ராமானுஜாய நமக. ஸ்ரீ கோதாஸ்துதிஹி. ஸ்ரீமான் வேங்கடநாதாரியகா கவிதார்த்திக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. சோநாதரேபிகுசையோ ரவிதுங்கபத்ரா வாசாம் பிரவாஹ நிவஹேபி சரஸ்வதீம் த்வம் அப்ராக்ருதைரபிரசை விரஜாஸ்வபாவாத் கோதாபிதேவ கமிதுர் நனு நர்மதாசி. இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை நம்ம இப்போ சேவிக்கலாம். இந்த ஸ்லோகம் வந்து பல நதிகளின் பெயர்களை கூறுவதாக உள்ளது. பிராட்டியே, நீ சோனை நதியாகவும் துங்கபத்ரை நதியாகவும் பெருவெள்ளமாக ஓடும் சரஸ்வதி நதியாகவும் இந்த சம்சார லோகத்தில் இல்லாத திவ்ய தீர்த்தம் நிரம்பிய விரஜா நதியாகவும் கோதாவரி நதியாகவும் நர்மதா நதியாகவும் உள்ளா என்று கூறுவதாக அமைந்துள்ளது. இதன் உண்மை பொருளை பார்ப்போமா? கோதை பிராட்டியே, உன் திரு அதரம் சிவப்பாக உள்ளது. உன்னுடைய ஸ்தனங்கள் மிடுக்குடன் மங்களமாயிருக்கின்றன. உன் அமுத திருவாக்கின் வெள்ளத்தை காணும் பொழுது நீயே கல்விக் கடவுள் சரஸ்வதி என்று எண்ணும்படியாக உள்ளது. உன் மணாளனான எம்பெருமானை பற்றி தூய சத்வ குணத்தின் விளைவுகளான அனுபவங்களால் மனோரதங்களாலும் நிறைந்து அவற்றை உன் இரண்டு ஸ்ரீசக்திகளின் வாயிலாக அவனுக்கு தானாக சமர்ப்பிக்கின்றாய். இத்தனை சிறப்புகள் உள்ள நாயகனான எம்பெருமானுக்கு பல பரிகாச சொற்களால் இன்சுவை பெருக்குகின்றாய். கவிதார்த்திய சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக. ஆண்டாள் திருவிடுகளே சரணம்.